செம்புவின் பத்து தலை, கூல் சுரேஷ் ஒரு சொட்டத்தலை அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னால் மஜா வரும். தலைவன் சிம்பு அவர்களின் ஹவுஸ் வந்து மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ யார் வீட்டுக்குன்னா நம்மளோட எஸ்டிஆரோட வீட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். லெட்ஸ் கோ காய்ஸ். சி இம் சிம்பு ஹவுஸ் அவ்வளோதான். 10 மினிட்ஸ் இங்கேருந்து. யா எஸ் just 10 minutes அப்படியே போக வேண்டியதான். கால் போன போக்கிலே நாம் போகலாமா, பைக் போகும் போக்கிலே நாம் பறக்கலாமா. ஆனால் நம்ம பார்த்தது வந்து நம்ம தலைவன் சூப்பர் ஸ்டார் இல்லை, சூப்பர் ஸ்டாரோட பேரன், அதாவது தனுஷோட பையன், அவர் தான் போயிருக்காரு ஃப்ரெண்டில். நான் அவர் தான் நினச்சேன். ஏன்னா பின்னாடி லுக்கிலேருந்து பார்க்கும்போது அவரோட நம்ம சூப்பர் ஸ்டார் ஹேர் ஸ்டைல் தான் தெரிஞ்சுது. ஸோ அவராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லையா, வாட்ச்மேன் அண்ணா சொன்னார். சரி ஓகே பரவாயில்ல. சாரி, நம்மளை தான் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது பிடிங்க சார், ஹெல்மெட் போடாமல் வராங்க. இங்கே அங்கே தான் சொல்லுவாங்க சார், அவங்க போகிறது வண்டலூர் ஜூக்கு சார், விடாதீங்க சார். மைக்கு நான் சைடில் வச்சேங்க ஐஸ், ஆனால் ஏன்னா மூச்சு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு தான் சைடில் வச்சேன். அது என்ன ஆகுதுன்னா வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது. ஒருவேளை கத்தி கத்தி பேசணுமா என்னன்னு தெரில. ஏன்னா இப்போ வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்டுச்சுன்னா பார்க்குற உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், ஆ சுத்தமாக ஒன்றுமே கேட்கல அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் திருப்பியும் வாய்ஸ் வந்து கிட்டே வாய்க்கிட்டே வச்சுட்டேன். இங்கே நின்று வாட்ச்மேன் ஆனால் எதுவுமே சொல்லலை, அவ்வளோலாம் ரொம்ப ரெக்கார்டாலாம் பேசலை, அவங்களும் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் கேமரா பார்த்தோன்னே தான் அவங்க சொல்லியிருக்காங்க போல், வீடியோலாம் எடுக்கக்கூடாது, எடுக்க விடாமல் பார்த்துக்கோங்க, ஃபோட்டோஸ் வேணால் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க போல். ஆக்டர் சூர்யா வீட்டில் அது கூட இல்லை, ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் கெஞ்சினோம். கெஞ்சி சரியா ஓகே ஒரு வாட்டி அலோவ் பண்ணிட்டாங்க. அவங்களும் கேமரா பார்த்தோன்னே அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் கேமரா போட்டு தான் நான் அதில் ஃபோட்டோ எடுத்துருப்பேன், இதில் அது கூட விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஹெல்மெட் எடுத்து தான் எடுத்தேன். பல ரிஸ்க்களை எடுத்து தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது இருக்கு. யாருப்பா இது லைனாக போகிறாங்க, ஃபுல்லாக காராக தான் வருது. அப்போ ஓ பா செம்மையா இருக்குல்ல இங்க, இந்த லைட்ஸ் எல்லாம் பாருங்களா, மேல அருமையா போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன், அவங்க இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க பாண்டிச்சேரியில். என்னடா இது ராபிட்டோ, அவங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அவங்க கூகுள் மேப்லேயே வைக்கக்கூடாது ஃபஸ்ட் லொக்கேஷனை. மம்மி வீட்டில் இல்லை, கடை போட யாரும் இல்லை, விளையாடுவோமா புள்ள இல்லாதான். 3 மினிட்ஸ் தான். ஆ பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துலே தான் வீடு இருக்காங்க. இங்கேருந்து டி நகரம் கிட்ட தான் இருக்கும்,
அப்படின்னா மொத்தம் நாலு ஆக்டர்ஸும் வீடு கிட்ட கிட்ட தான் வச்சுருக்காங்க. இவங்க மூணு பேரில் மொத்தம் அஞ்சு பேர். அவங்க வீடியோ வீடு எந்த வீடு நல்லாயிருக்கு, யார் வீடு நல்லாயிருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யாரோட வீட்டுக்கு போகலான்ட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போய் தான் பார்த்துருவோமே எவ்வளோ தூரம் இருந்தாலும். இவருக்கும் கிட்ட தலைமை இவராச்சி வந்தால் நல்லா இருக்கேமே. அவர்கிட்ட ஒரே ஒரு டைலாக் தான் சொன்னோம், சிம்புவின் பத்து தலை கூல் சுரேஷ் ஒரு சொட்டத்தலை அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னால் மஜாவாக இருக்கும். அடி பத்தியா, ஜஸ்ட் மிஸ்ஸு சும்மா கிராக் போட்டு போயிருப்பேன். சி கிராக் போட்டு போயிருப்பேன். இப்படி போய் இப்படி போகணும். உண்மையிலான இந்த இடம் ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது, கிளியராக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தானே தலைவன் சிம்பு அவர்களின் ஹவுஸ் வந்துவிட்டது. அவர் ஹவுஸாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம ஆக்டர் சூர்யாவுக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி நடந்துச்சுன்னா அது இருக்குங்க. இதுதான் இது இருக்கு பாருங்க, சிம்பு 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 ப்ரோ வீடு. அரசன் பாவண்ணம் யார் அவங்க? அரசன் பாவண்ணம். ஆனால் கொஞ்சம் முக்கிய தான் இருக்குது, ஏதோ ஆஃபீஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. இல்லை பிடிச்சவங்க அது கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சள் இவர் தான் வேறு வீடு வச்சுருப்பாரு, சின்ன வீடு சே அந்த மாதிரி இல்லைங்க, க்யூட்டாக சின்னதாக கட்டியிருப்பாங்க அப்படி சொல்கிறேன். ஏன் உனக்கு வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் அவ்வளவுதான், அவ்வளவுதான். இவங்க வீட்டெல்லாம் பார்த்தாச்சு.